நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சர்வ வல்லவரின் நிழல் என்கிற அந்த தின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேவன் நம்மோடு ஒவ்வொரு காரியங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தருகிறவராகவே இருக்கிறார். அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் கேட்டு சத்தியத்தின்படியே நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் போதித்த அந்த அப்போஸ்தல உபதேசங்களிலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட எபேசியரின் நிருப புஸ்தகம் 6:4 எபேசியரின் நிருப புஸ்தகம் 6:4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கேற்ற சிச்சை, கர்த்தருக்கேற்ற போதனை, இந்த ரெண்டும் பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிறதற்கு பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் எப்படி ஒரு வசனம் இருக்கு, பிரம்பை கையாடாதவன், பிரம்பை என்ன செய்யல, அதை எடுத்து பயன்படுத்தாதவன் என்ன பண்ணுகிறான், தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாம பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், இங்க சொல்லுது பிதாக்களே, நீங்களும் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென். கர்த்தருக்கு ஏற்ற சிச்சை, கர்த்தருக்கு ஏற்ற போதனை, இதை வந்து என்ன செய்யணும், பிதாக்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சத்திய வேதத்திலே சொல்லி தருகிற காரியங்களா இருக்கிறது. ஆமென். நாம கவனமாய் கவனித்து இதெல்லாம் செய்யணும் பிரியமானவர்களே. பிள்ளைகளே, பிள்ளையாண்டான் நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று சொல்லி வேதம் கற்று தருகிறது. அப்படி நாம நடத்தும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை பெற்றுக்கொள்ளும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, நாம பிள்ளையாண்டான சரியான வழியில நடத்தல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், பிள்ளையினுடைய வாழ்க்கை பின்னாட்களிலே ஒரு நெருக்கத்தின் பாதையிலே, ஒரு எதிர்மறையின் வாழ்விலே, எதிர்மறையின் வழியிலே அது கடந்து போகக்கூடிய காரியங்களை கொண்டு வந்துவிடும். ஹல்லேலூயா. அதனால ரொம்ப கவனமா ஆண்டவற்றை சொல்லி, ஆண்டவரே எனக்கு பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஞானத்தை தாங்கன்னு சொல்லி பெற்றோர் கேட்க வேண்டும். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, எங்க அவங்க அப்பா ரொம்ப செல்லம் கொடுக்கிறார், அல்லது சிலர் சொல்லுவாங்க அவங்க அம்மா ரொம்ப செல்லம் கொடுக்கிறாங்க, அல்லது சிலர் சொல்லுவாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே செல்லம் கொடுக்கிறாங்க, இன்னும் சிலர் சொல்லுவாங்க இல்ல இல்ல அவங்க பாட்டியும் தாத்தாவும் செல்லம் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் செல்லமாய் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறது நல்லதுதான், ஆனால் அதே சமயத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நேரே அந்த பிள்ளைகளை நடத்துகிறதற்கு உங்கள் இருதயத்தை திருப்பி, தேவ சித்தத்தை செய்வதற்கு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கவனமா செயல்படுதல் என்பது வேண்டியதா இருக்கிறது. ஆமென். அதனால்தான் இங்க வசனம் சொல்லுது, ஹல்லேலூயா, எப்படி சொல்லுது, பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையை சிச்சிக்க வேண்டும், போதனை. நாம் தேவ வசனம் இப்படி சொல்லுது, இந்த அடிப்படையில பிள்ளைகளை நடத்துங்க, இந்த அடிப்படையில பிள்ளைகளை நடத்த வேண்டிய காரியத்தின் பொறுப்பு ஒரு தகப்பன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சத்திய வேதத்தின்படி. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் காரியத்தை சொல்லுகிறீர்களா, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் காரியத்தை சொல்லி தந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செயல்படுத்துகிறீர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் இந்த பிள்ளைகளுக்கு விஷயத்தை தேவ வசனத்தோடு சொல்லித் தருங்களா இல்லையா, சற்று ஆராய்ந்து பாருங்கள்.
உங்களை நீங்களே சற்று ஆராய்ந்து பாருங்கள். தேவனே, நான் உண்மையும் உத்தமமான இருதயத்தோடு என் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்த ஒரு இருதயத்தோடு செயல்படுறீங்களா இல்லையா சற்று ஆராய்ந்து பாருங்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பிள்ளைகளை தேவன் நமக்கு தந்திருக்கும் போது அந்த பிள்ளையாண்டான் நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் உண்டு. அமேன், அல்லேலூயா. மறந்துடாதீங்க, கவனத்தோடு செய்யுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஏற்ற சிச்சை. அமேன். பிள்ளையின் இருதயத்தில் மதியினம் முட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்புவதை போக்கும். அமேன். தண்டனையின் பிரம்புதான மாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரு அடிக்கிறதே கிடையாது பிள்ளைகளை, அடிக்க விடுறதில்லை. அப்புறம் கடைசியில் எப்படி இருக்கு, என் பிள்ளை நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான் பிரதர், அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறான் பிரதர், அவன் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கணும் நினைக்கல பிரதர், அவன் இஷ்டத்துக்கு இப்படிலாம் செயல்படுறான், இந்த இடத்துல இருக்கிறான், அப்படி செய்யறான், அதை செய்யறான், அதை செய்யறான். ஏன் பிள்ளைகளுக்கு நீங்கள் நடத்த வேண்டிய வழியிலே நடத்தாமல் விட்டது யார் பொறுப்பு? பெற்றோருடைய பொறுப்பு அல்லவா? பெற்றோர் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்ய வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. சற்று ஆராய்ந்து பாருங்கள், வேத வசனம் கற்றுத் தருகிறபடியே பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் கர்த்தருக்கு ஏற்ற போதனையிலும் வளர்க்க நீங்கள் கடமை பெற்றிருக்கிறீர்கள். வேத வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது பிள்ளைகளை வாசிக்க அல்லது ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ண கற்றுக் கொடுங்கள். அல்லேலூயா. கொஞ்சம் வாலிப பிள்ளைகளாய் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக வரும்போது ஒரு அதிகாரத்தை வாசிக்க சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் பிள்ளைகள் வளர வளர தேவ வசனத்தை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து நீங்கள் நடத்த வேண்டியதில் உங்கள் பொறுப்பு. முதல்ல எனக்கே தெரியலையே பிரதர், நான் எப்படி பிரதர் இந்த காரியத்தெல்லாம் செய்யறதுன்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், தேவனுக்கு சித்தமானபடி நீங்கள் தேவனுடைய வழியிலே பெற்றோர் தான் பிள்ளைகளை நடத்த வேண்டும். அல்லேலூயா. பெற்றோர் தான் பிள்ளைகள் என்ன செய்யணும், நடத்த வேண்டும். அமேன். முதிர் வயதில் அவன் விடாதிருக்கிறதற்கு நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையை அவர்களுக்குள்ளே வைத்து எந்த இடத்துல மிலாறுகளை பயன்படுத்த வேண்டுமோ, எந்த இடத்துல நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து பிள்ளைகளை நடத்த வேண்டுமோ, அந்த அடிப்படையில் நீங்க செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சுபிச்சமாய் மாற்றுவார். அமேன். தற்காலத்தில் வேதம் சொல்லுகிறது, எந்த சிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காண்பதில்லை, சந்தோஷமாய் இருப்பதில்லை. ஆனால் சிச்சையில பலவினவர்களுக்கு தெரியும் அது பின்னாட்களில் எப்படி நடக்கும்னு. அமேன், அல்லேலூயா. அதனால கவனத்தோடு செயல்படுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். மகிமையின் தகப்பனே, மாறானவரே, நாங்கள் கேட்ட இந்த சத்திய வார்த்தைகளின்படி பெற்றோர்கள் அந்தவரே பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிறதற்குரிய ஞானத்தையும் கிருபையையும் அந்த பெற்றோருக்கு கர்த்தர் தந்து ஆண்டவரே உங்க சித்தத்தின் படியே வழி நடத்துங்க. ஆழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோயா ஆண்டவரே. சத்திய பரரை அறிகிற அறிவை இந்த பிள்ளைகள் அடைகிறதற்கு ஆண்டவரே பெற்றோருடைய பங்கு வகித்தல் இருக்கிறதே. பெற்றோர் ஆண்டவரே சிச்சையில மட்டும் இல்ல அப்பா, வேத வசனத்தை கை கொள்ளுக வைக்கிறதுலையும் பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியை இந்த பெற்றோர் காட்டி கொடுக்கும்படி அந்த வழியிலே பெற்றோர் அவர்களை நடத்தி சொல்லும்படியான கிருபைகளைத்தான் ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள திருநாமத்தில் ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தில் என் பிள்ளைகளுக்காக நான் அதை பேசுறேன், என் பிள்ளைகளுடைய காரியத்துக்காக நான் செயல்பட விரும்புறேன்னு சொல்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.